ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, லாஸ்ட்டு கிளாஸில் மிஸ் வந்து உங்களுக்கு மெய்யெழுத்துக்களை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையாப்பா? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆ, வெரி குட். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்து? 18 எழுத்து. என்னென்ன எழுத்து பாருங்கள் பாருங்கள். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன், இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர், இள், இவ்வு, இள், இல், இர், இன். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 எழுத்துக்கள். 18 எழுத்து தான் மிஸ் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சரிங்களா குட்டீஸ், பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த 18 எழுத்துக்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திரும்ப மூணாக பிரிக்கிறாங்க. இந்த 18 எழுத்துக்களை மூணாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த மெய்யெழுத்துக்களை எப்படி மூணாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள். சரிங்களா குட்டீஸ், என்னென்ன பிரிக்கிறாங்க? முதல்ல வல்லின எழுத்துகள், மெல்லின எழுத்துகள், இடையின எழுத்துகள். சரிங்களா குட்டீஸ், இப்படி என்ன செய்கிறாங்க, இந்த 18 எழுத்தை மூணாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ வல்லின எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? சரி, பாருங்கள், வல்லின எழுத்துக்கள் பாருங்கள். இக்கு, இக்கு, இச்சு, இச்சு, இட்டு, இட்டு, இத்து, இத்து, இப்பு, இப்பு, இர், இர். இதெல்லாம் தான் என்னது, வல்லின எழுத்துக்கள். சரிங்களா குட்டீஸ். சரி, அடுத்து பாருங்க, அடுத்து மெல்லின எழுத்துக்கள் என்னென்னு பாருங்க. இங்கு, இஞ்சு, இன், இந்து, இம், இன், இங்கு, இஞ்ச், இன், இந்து, இம், இன். இதெல்லாம் தான் என்ன எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள். அடுத்து பாருங்க, இடையின எழுத்துக்கள் என்னென்னு பாருங்க. ஈ, ஈ, இர், இர், இல், இல், இவ்வு, இவ்வு, இல், இல். இந்த இழுத்துக்கு என்ன, இந்த இல்லுக்கு என்ன எழுத்து, இந்த இல்லுக்கு என்ன பேரு, சிறப்பு இல். இந்த இல்லுக்கு என்ன பேருப்பா, சிறப்பு இல். அடுத்து இதுவும் இல்லு தான், இல், இல், இல். இந்த இல்லுக்கு என்ன பேரு, கொம்பு இல், கொம்பு இல். சரிங்களா குட்டீஸ், மிஸ் ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த ஆறு எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் அப்படின்னா, இடையினை எழுத்துக்கள். சரிங்களா குட்டீஸ், மொத்தம் இந்த 18 எழுத்துக்களை ஆறாறாக பிரித்து வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி இந்த மெய்யெழுத்துக்களை பிரித்து வச்சுருக்காங்க. சரிங்களா குட்டீஸ். சரி, இப்போ இந்த வல்லின எழுத்துக்களையும் இந்த மெல்லின எழுத்துக்களையும் இந்த இடையினை எழுத்துக்களையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, வீட்டில் உட்காந்து ஒரு பேப்பரில் எழுதி பார்க்குறீங்க. சரிங்களா குட்டீஸ், எழுதி பார்த்து மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே, தேங்க்யூ.